கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய உயர்வும் தாழ்வும் எங்கே தீர்மானிக்கப்படுகிறது என்பதை குறித்து தான் இந்த வீடியோவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒரு மனுஷனுடைய உயர்வும் தாழ்வும் எங்கே தீர்மானிக்கப்படுகிறது, அவனுடைய வாழ்க்கையில் வித்தியாசமான காலங்கள் மாறி மாறி வருகிறதே, இந்த காரியங்கள் எல்லாம் எங்கே தீர்மானிக்கப்படுகிறது. சில நேரங்களில் மிகவும் அதிர்ச்சியான காரியங்கள் சம்பவிக்கிறது, சில நேரங்களிலே ஆசீர்வாதமான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறது. இது எல்லாம் எங்கே தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நம்முடைய உயர்வும் தாழ்வும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது, நம்முடைய முயற்சியில் இருக்கிறது, நாம் செய்கிற கடின உழைப்பில் இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய உயர்வும் தாழ்வும் நிர்மாணிக்கிற தீர்மானிக்கப்படுகிற இடம் இந்த உலகம் அல்ல, இந்த நாம் பார்க்கிற இந்த பூமி அல்ல. ஆண்டவர் ஒரு இடத்தில் அந்த காரியங்களை தீர்மானிக்கிறார். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். யோபு புஸ்தகம் 1:6 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. யோபு புஸ்தகம் 1:6 ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். நான் ஒருமுறை கூட வாசிக்கிறேன். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நடந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அங்கே யோபுவை பற்றி அங்கே பேசப்படுகிறது. எங்கே? தேவ சந்நிதி என்று சொல்லப்படுகிறது. எழுதப்பட்டிருக்கிற இந்த தேவ சந்நிதியிலே தேவபுத்திரர்கள், அதாவது தூதர்கள் எல்லாரும் அங்கே வந்து நிற்கிறார்கள். கர்த்தர் அங்கே இருக்கிறார். அவர்கள் நின்று கொண்டிருந்த போது மூன்றாவது ஒரு நபரும் அங்கே வருகிறதை பார்க்கிறோம். அதுதான் சாத்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தர் யோபுவை குறித்து பிசாசின் இடத்தில் கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு இந்த பூமியில் அவன் பாட்டுக்கு அவனுடைய வேலையை பார்த்து கொண்டு பரிசுத்தமாய் உண்மையாய் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் யோபு. இவன் இப்படி பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவன் அறியாத இடத்தில் அவனை பற்றி பேசப்படுகிறது. யோசிச்சு பாருங்க. இதை நீங்கள் இந்த பூமியில் இருக்கீங்க, நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்கிறோம். இந்த பூமியில் நம்ம இருக்கும்போது தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோம், சில நேரம் ஆண்டவருக்கு பிரியமில்லாததையும் மனிதர்கள் செய்கிறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட இந்த பூமியில் நம்ம இருக்கும்போது நாம் அறியாத இடத்தில் அங்கே நம்மை பற்றி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற ரகசியம் எத்தனை பேருக்கு தெரியும்? யோபு அதே போல தான் இந்த பூமியில் அவனுடைய வேலையை பார்த்துட்டு நல்ல சந்தோஷமாக உண்மையுமாய் உத்தமமாய் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதன் இந்த பூமியில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவன் அறியாத இடத்தில் அவனை பற்றி பேசப்பட்டு கொண்டிருந்தது. இன்றைக்கும் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய காரியங்கள், நாம் செய்கிற நன்மைகளும் சரி தீமைகளும் சரி, தேவனுடைய சந்ததியில் பேசப்படுகிறது என்கிற உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், யோபுக்கு மட்டும்தான் ஆண்டவர் பேசியிருக்கார், வேற யாருக்கும் அப்படி பேசலை அப்படின்னு சொன்னால், வேதம் முழுவதும் அநேகரை உங்களால் பார்க்க முடியும். சகரியா புஸ்தகத்தில் யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனுக்கும் இதே மாதிரி தான் அந்த ஆண்டவருடைய சந்நிதியிலே பேசப்படுகிற ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் பேதுருவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:31 வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டு கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சாத்தான் உத்தரவு கேட்டானா? யார? பேதுருவை சுலகினால் புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், இந்த பூமியில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நிஜமானதல்ல, வெறும் நிழல்தான். உண்மையாய் காரியங்கள் எங்கே நடக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய சந்நிதியில் நடக்கிறது. ஒரு மனுஷனுடைய நன்மையான வழிகளையும் தீமையான வழிகளையும் பார்த்து தேவன் அவனுக்கு தக்கபடி செய்கிற அந்த காரியங்கள் எல்லாம் எங்கே நடக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய சந்நிதியில் நடக்கிறது. ஹலேலூயா. திடீரென்று பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதும், கஷ்டமான சம்பவங்கள் நடைபெறுவதும், சில நேரங்களில் நாம் நினைத்து பார்க்காத அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். அது போன்ற மகிமையான காரியங்கள் நடக்கிறதும் ஏதோ இந்த பூமியில் திட்டமிடப்பட்டவைகள் அல்ல, அல்லது நம்முடைய முயற்சியினால் அவைகள் வந்தவைகளும் அல்ல. இந்த காரியங்கள் எல்லாம் திட்டமிடப்படுகிற இடம்
தேவனுடைய சந்நிதானம். ஹல்லேலூயா. அதைத்தான் தேவனுடைய சந்நிதி என்று யோபு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நம்ம யோபுவின் வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது தேவனுடைய சந்நிதியில் திட்டமிடப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில் தீமைகள் தான் வந்தது. ஆமென். அந்த தீமைகளை ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணினார், ஆனால் தீமையில் தான் சம்பவித்தது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த தேவ சந்நிதியில் இப்படி தீமையான காரியங்கள் மட்டும்தான் திட்டமிடப்படுகிறதா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக இல்லை. ஆண்டவர் நன்மையான அநேக காரியங்களையும் அங்கே திட்டமிடுகிறார். அதைத்தான் யாக்கோபு நிருபம் 1:17 என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேத வசனத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து உண்டாகி, பரத்திலிருந்து உண்டாகி. இந்த நன்மையான காரியங்கள்லாம் இந்த பூமியிலிருந்து உண்டாகலை, எங்கிருந்து உண்டாகுதுன்னு சொல்லுது வேதவசனம். பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்து இறங்கி வருகிறதாம். ஆமென். ஸோ காரியங்கள் எங்கே நடைபெறுது, முதல்ல பூமியில் இல்லை, தேவ சந்நிதியில் என்ன செய்யப்படுது, நடைபெறுது. அங்கே இருந்து நடைபெற்று தான் காரியங்கள் நமக்கு என்ன செய்கிறது, கைகூடி வருகிறது. நம்முடைய முயற்சிகள்னாலோ நம்முடைய திறமைகள்னாலோ இந்த பூமியில் காரியங்கள் வாய்க்கிறது இல்லை. தேவனுடைய சந்நிதியில் திட்டமிடப்பட்டு அங்கே காரியங்கள் சொல்லப்பட்டு பின்பு இந்த பூமியில் வந்து என்ன செய்கிறது, அப்படியே சம்பவிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 வாசி பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்குது, பிசாசு இரவும் பகலும் இந்த தேவனுடைய பிள்ளைகளை பற்றி ஆண்டவர்கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருக்கானா. அவனுக்கு வேலையாக தான், இரவும் பகலும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறான், குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். இவங்க இப்படி, அவங்க அப்படி அப்படின்ற குறை அவன் என்ன செஞ்சிகிட்டு இருக்கான், சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்றத வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஸோ ஒரு மனுஷனுடைய உயர்வும் தாழ்வும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த காரியங்கள் ஆனாலும் தீர்மானிக்கப்படுகிறது, நிர்ணயம் பண்ணப்படுகிறது இந்த பூமி அல்ல, அது தேவனுடைய சன்னிதானம் என்பதை இந்த வீடியோவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.